ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஷர் ட்ரையர் பற்றி தான் பார்க்க போறீங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செமி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த கான்செப்ட்லாம் இருக்குது, பட் நம்ம வந்து ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறதுனால சரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், இதுவும் வந்து ரெண்டட் தான் பார்த்துக்கோங்க. ரெண்டட்னா எப்படின்னா, நீங்கள் எப்படி வாடகை கட்டுவீங்க, ஒரு ஒரு மந்த் எப்படி வாடகை கட்டுவீங்களோ அதே மாதிரி தான் ரெண்ட் வந்து இது எடுப்பாங்க. $40 கிட்ட நாங்க இதுக்கு பே பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஓன் ஹவுஸ் இருந்ததுன்னா நீங்க சொந்த மிஷினும் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மிஷின் எப்படி இருக்கு, எப்படி எனக்கு ஃபங்க்ஷன் ஆகும், நம்ம ஊர்ல இருந்து இது எப்படி மாறுபடுது, இதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க மொத்தமா ஸ்கிப்பே பண்ணாம பாக்கணும், ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் போவோம். இது வந்து பாத்தீங்கன்னா வாஷர். இது வாஷர் எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு பாத்துக்கோங்க, ஆட்டோ சென்சிங் எக்ஸ்ட்ரா ரின்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோ சென்ஸ் எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சென்சார் பண்ணி இது பண்ணிக்கும், நம்ம எதுவும் பெருசா செட் பண்ண வேணாம். சோ பாத்தீங்கன்னா வந்து இதுல ரெண்டு ஆப்ஷன், நாலு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த வர்றது நான் எப்பவுமே ஆட்டோ சென்சிங் தான் வச்சிருவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒன்றும் பெருசா ரெண்டு பேரோட ட்ரெஸ் தான், அதுவும் தனித்தனியா தான் ரெண்டு பேருதுமே, எந்த தனியா, ஏன்னா எந்த நிறைய இருக்கும், பல்கா இருக்கும், ஸோ எந்த தனியா அவங்களுக்கு தனியா தான் துவைப்போம். ஸோ அதனால வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் ஆட்டோ சென்சிங் தான் வச்சிருவேன். ஏன்னா அடிக்கடி நம்ம மாத்த வேணாம். இன்கேஸ் நீங்க வந்து பெட்ஷீட் எல்லாம் போடுறீங்க, கம்ஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா, கம்ஃபர்ட் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம மேல போத்திக்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் திக்கா இருந்தா இங்க கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல கம்பிளின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஹார்ட் ஒரு ஹார்டான கிளாத் துவைக்கிறோம் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்னா எக்ஸ்ட்ரா ரின்ஸ் வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா டீப் வாஷ் வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா அது வந்து திக்கா இருக்கும் இல்லைங்களா, சோ திக்கா இருக்கிறதுனால நம்ம நிறைய வந்து அந்த மிஷின் வந்து நிறைய வந்து உழைச்சி அதை அழகா வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? சோ இது பார்த்துட்டோம். இது வந்து என்னன்னா வாட்டர் லெவல். இந்த வாட்டர் லெவல்ல என்னென்ன எப்படி அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இல்லைங்களா. சோ அந்த சென்சனிங், அதாவது வந்து எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்றது, அதுக்கு ஒரு நம்ம மைண்ட் வேலை செய்யற மாதிரி அதுக்கு ஒரு பிரெயின் வேலை செய்யும், ஓகேங்களா? சோ அடுத்து வந்து வாஷ் டெம்பரேச்சர், ஓகேங்களா? எப்பவுமே வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹீட்டா வச்சாலும் பிரச்சனை, ரொம்ப கூலா இருந்தாலும் பிரச்சனை. சோ அதனால நான் எப்பவுமே வார்ம்ல தான் வச்சு வாஷ் பண்ணுவேன் இந்த இதுவே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கே தெரியும் கோல்டுன்னு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அதாவது டேப் கோல்டுன்னு இருக்கு, அதாவது டேப் கோல்ட்னா டேப் வாட்டரோட கோல்ட், ஓகேங்களா? சோ அன்னைக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சரோட கோல்டு, ஓகேங்களா? டேப் வாட்டர்ல வர கோல்டு. அதுக்கப்புறம் கோல்டு, கோல்டுனா வந்துட்டு அந்த வாட்டர் வந்துட்டு ஓ எக்ஸ்ட்ராடினரியா, அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா இந்த டேப் வாட்டரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரெஸா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூல், கூல்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னா இருக்கிற கூல் தான் அந்த கூல். அதுக்கப்புறம் வார்ம், நான் சொன்ன வார்மி தான், அதாவது ஹாட்டாவும் இருக்காது கூலாவும் இருக்காது, சோ வார்மா இருக்கும், அதுதான் பெஸ்ட், அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து ஹாட். ஹாட் எதுக்கு அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேபிஸ் கிளாத் யூஸ் பண்ணும் போது ஹாட் யூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து பிரச்சனை இல்லை, பேபிஸ் இருக்கும்போது ஜெர்ம்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கிறதுனால நம்ம அந்த ஹாட் யூஸ் பண்ணி கூட வாஷ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு முக்கியமான பார்ட்டுக்கு போறோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த செட்டப்லாம் பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுவுமே வந்துட்டு எப்படின்னா பல்க் ஐட்டம் அண்ட் ஷீட்ஸ், அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, பெட்ஷீட் கம்ஃபர்ட் அதெல்லாம் வந்து என்னன்னா பல்க் ஐட்டம். ஹெவி, ஹெவினா ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரிலாம் ஹெவியா இருக்கிறது. ரெகுலர், ரெகுலர்னா நம்ம எப்பயும் போடுற ஒரு நார்மலான ஒரு ட்ரெஸ், எப்பயும் போடுற ட்ரெஸ் தான் வந்து ரெகுலர். கேஷுவல் உங்களுக்கே தெரியும், நான் பெருசா சொல்ல வேணாம். டெலிகேட் அப்படின்னா வந்துட்டு அந்த கிளாத்தை வந்து டிஃபர் பண்ணி காமிச்சிருக்காங்க, என்னென்ன எப்படி எப்படி எதுல வந்து வச்சு நம்ம போடணும் அப்படின்றது, ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் அண்ட் ஸ்பின். பாத்தீங்கன்னா நம்ம நம்ம இடத்தெல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு மிஷின் தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்னா, அதுவே வந்து வாஷ் பண்ணும், அதுவே வந்து ட்ரைன் பண்ணும், அதுவே வந்து ரின்ஸ் பண்ணும், எல்லாம் பண்ணி கொடுத்துரும். இதுல இது ஒண்ணு இருக்கு, இது என்னதுன்னு அப்புறம் சொல்றேன். சோ பாத்தீங்கன்னா ட்ரெயின் அண்ட் ஸ்பின் இருக்கு, அதுக்கப்புறம் கிளீன் வாஷர் இருக்கு, ரின்ஸ் அண்ட் ஸ்பின் இருக்கு, ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கிளாத் ஒன்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து லாக் ஆயிடும், சரிங்களா? இந்த இது இந்த ஓப்பனிங் வந்துட்டு அது வந்து ரெண்டட் மிஷின் தான், நம்ம ஓன் மிஷின் கிடையாது. சோ இந்த இதுல இருக்கு பாருங்க, இந்த லாக் வந்துட்டு இப்படி பண்ணும் போது லாக் ஆயிடும், ஓகேங்களா? லாக் ஆயிட்ட பிறகு நம்ம இதை பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சென்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இதுல போட்டுக்கு பாருங்க, கேன்சல், ஹோல்டு ஃபார் 3 செகண்ட்ஸ்.
3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்கனா தான் கேன்சல் ஆகும் ஓகேங்களா அதனால தான் நம்ம போடும் போதே என்ன பண்ணிடணும் இந்த தலவை எல்லாம் எல்லாம் இருக்க கரெக்டா போட்டுறணும் Dress மறக்கவே கூடாது ஓகேங்களா சோ இது வந்து பாருங்க சைக்கிள் ஸ்டேட்டஸ் இது என்னன்னா இது வந்து என்ன சைக்கிள் ஸ்டேட்டஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது உள்ள இருக்கிற ஒரு இது சென்சனிங் ஃபில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா வாட்டர் வந்து ஃபில் ஆகும் சரிங்களா அடுத்து ப்ராசஸ் என்னன்னா வாஷ் வாஷ் ஆகும் அடுத்து வந்து ரின்ஸ் ரின்ஸ் அலசும் அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் ஸ்பின் ஸ்பின் ஆகும் தட 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 சவுண்ட் வந்து ஸ்பின் ஆகும் அப்புறம் சைக்கிள் கம்ப்ளீட் அதுவே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து சைக்கிள் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம் ஆனால் இதை பிரஸ் பண்ணிட்ட பிறகு லிட் லாக் ஆயிடும் லிட் லாக் ஆயிட்ட பட்சத்துல நம்ம இதை ஓபன் பண்ண முடியாது சோ இதை பிரஸ் பண்ணி 3 செகண்ட் கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகும் அது ஒரு பெரிய தலைவலி அதுக்கு நம்ம ஒழுங்காவே போட்டுடலாம் அதுக்கப்புறம் எனக்கு மேல இருக்கிறது இது எதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு எப்பவுமே இங்க குளிர் இல்லைங்களா சோ அதனால ஹீட் பண்ணி கொடுக்க ஒரு பெரிய வந்து வாட்டரை ஹீட் பண்ணி கொடுக்குற ஒரு டேங்க் இங்க வச்சிருக்காங்க சோ அதான் இது அது நீங்க பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரையர் இவ்வளவு நேரம் என்ன பாத்தீங்க வாஷர் பாத்தீங்க வாஷர் பார்க்கும்போது என்ன தோணிருக்கோம் அட நம்ம ஊர்ல இருக்கிறதே தானே அப்படின்னு தோணிருக்கோம் ஆனா ட்ரையர்ல ஒரு வித்தியாசம் இருக்கு நான் சொல்றேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க இதுதான் வந்து அந்த செட்டப் இங்கதான் செட்டப் இது வந்து பாத்தீங்கன்னா புஷ் டு ஸ்டார்ட் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது இதை டச் பண்ணி அப்படி புஷ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக் ட்ரை லோ ஹீட் ஏர் ட்ரை நோ ஹீட் ஓகேங்களா அதாவது லோ ஹீட்டா இருக்கும் நோ ஹீட்டா இருக்கும் அப்படின்னு ரெண்டு இருக்கு பாருங்க சோ ஆட்டோமேட்டிக் ட்ரை அப்படின்னா என்னன்னா ஹை ஹீட்ல வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ட்ரெஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல போடுறதுனால சோ அதனால பாருங்க அதாவது எப்படி வச்சுக்காங்க பாருங்க இந்த ஹை ஹீட் பண்ணும் போது கூல் டவுன் பண்ணும் லெஸ் ட்ரை பண்ணும் எனர்ஜி ப்ரிஃபர் பண்ணும் மோர் ட்ரை பண்ணும் ஆஃப் பண்ணும் அத ஒன்னு ஒண்ணு அதாவது தெரியுதுங்களா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரை ஹீட்க்கு இந்த ஃபங்க்ஷன் தெரியுதுங்க பாருங்க ஆட்டோமேட்டிக் ட்ரை ஹீட்க்கு இந்த லா ஃபங்க்ஷன் ஓகேங்களா அதே மாதிரி ஏர் ட்ரைக்கு 10-20 ஆஃப் கூல் டவுன் இதெல்லாம் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் டைம்டு ட்ரைக்கு 20-40-60 ஹை ஹீட் இதெல்லாம் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் ஹை ஹீட்டுக்கு இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஓகேங்களா இப்படி இப்படி 3-4 ஓகேங்களா கன்ஃபார்ம் ஆயிருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா இதுல வந்து இதெல்லாம் வந்து ட்ரைன் பண்ணும் இதெல்லாம் வந்து ட்ரைன் பண்ணும் உங்களுக்கு மிஷின் வந்து இது பண்ணி கொடுக்கும் அதாவது வந்து உங்களுக்கு வந்துட்டு கிளாத் எல்லாம் வந்து நம்ம காய வச்சு கொடுக்கும் சோ இது பாத்தீங்கன்னா ட்ரையர் பால்ஸ் இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து லோட பொறுத்து போடணும் நிறைய லோடா இருந்தா 4 போடணும் கம்மி லோடா இருந்தா 2 போடணும் ஓகேங்களா இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே அதாவது நம்ம கிளாத்தை வந்து சாஃப்டன் பண்றதுக்கு இங்க என்ன சொன்னேன் ரிங்கிள் ஆகும் ஷ்ரிங்க் ஆகும் சொன்னேன் இல்லைங்களா சோ அது சாஃப்டன் பண்றதுக்கு ஓகேங்களா இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க சப்போஸ் காயல அப்படின்னா இன்னொரு வாட்டி நீங்க போட்டீங்கன்னா காயாது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு ஃபில்டர் இருக்கும் வாட்டர் ஃபில்டர் மாதிரி பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம கிளாத்ல இருந்து வந்த ஒரு இம்பியூரிட்டிஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இது இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்க வாட்டர் ஃபில்டர் மாதிரியே இருக்கும் எதுக்கு இப்படி வச்சுக்கோன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் சோ இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒண்ணுமே இல்ல இப்படி நீங்க வைப் பண்ணி எடுத்துட்டீங்கனாலே இது வந்து போயிடும் அது போயிட்ட பிறகு நீங்க இத திருப்பி இதே மாதிரி போட்டுட்டீங்கன்னா லாக் ஆயிடும் அவ்வளவுதான் இதனோட இது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து முடிச்சிடும் இல்லைங்களா இது முடிச்சிட்டக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரெஸ்ஸு காயெல்லாம் வைக்கவே மாட்டோம் என்ன பண்ணுவீங்க அப்ப அப்படின்னா உடனே மடிச்சு வச்சிட வேண்டியதான் இன்னும் கேட்டா அன்னைக்கே தோச்சு அன்னைக்கே மடிச்சிட்டீங்கன்னா அயன் பாக்ஸ் கூட தேவையில்லை அவ்வளவு அழகா அவ்வளவு கிளீனா வந்து இதுல ட்ரெஸ் வந்து வந்துடும் ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம இதெல்லாம் பாக்கலாம் நான் என்னெல்லாம் வச்சிருக்கேன் நான் எதெல்லாம் போட்டு துணியை துவைப்பேன் அப்படின்னு பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரையர் ஷீட் ட்ரையர் ஷீட் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து 4-in-1 நீங்க உங்களுக்கே தெரியும் 4-in-1 போட்டிருக்காங்க பாருங்க அதாவது என்னென்ன பண்ணும்னு பாருங்க ரெடியூஸ் ப்ரிங்கிள்ஸ் அதாவது துணி வந்து சுருங்கும்னு சொன்னேன் இல்லைங்களா அது பண்ணும் அப்புறம் ஃபைட் ஸ்டாட்டிக் அதை நான் சொல்றேன் ஸ்டாட்டிக்னா நான் சொல்றேன் சாஃப்டன் அப்புறம் ஃப்ரெஷ்னஸ் சாஃப்டன் ஃப்ரெஷ்னஸ் தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஸ்டாட்டிக் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு இங்க யூஎஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது எப்படின்னா நம்ம ஊர்ல வந்து லைட் ஷாக்குன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படி சொல்றது 90s கிட்ஸ்னா அந்த பெண் ஒரு பாம்பு பெண் இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல அந்த பாக்ஸ டச் பண்ணுன்னு பாம்பு வந்து படால்னு குத்தும்
அந்த அப்ப ஒரு 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 சட்டக்குன்னு ஒரு ஒரு ஷாக் வரும். அந்த ஷாக் வந்து நம்ம ட்ரெஸ்ல இருக்கும். சோ அந்த ட்ரெஸ் அந்த ஷாக்கை ரிமூவ் பண்றதுதான் இது. இந்த ஷீட் வந்து நான் போடுவேன். இந்த ஷீட் எதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொடச்ச இல்லையா அந்த அந்த டஸ்ட, அதுதான் அந்த ஷீட். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இது இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்ஸ் சொல்லுவாங்க இத. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப லிக்விட் போட மாட்டீங்களாங்க அப்படின்னா லிக்விட் போட மாட்டேங்க. இது எப்படிங்க பாட்ஸ் போட்டு துவைக்கும் அப்படின்னா துவைக்குங்க. அதுதான் மிஷின், இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி. சோ இது எப்படி இருக்கும்னு பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் இது. அதனாலதான் இது பேர் பாட்ஸ். பேக்கெட் பேக்கெட்டா இருக்கு இல்லீங்களா? சோ அதனாலதான் இது பேர் பாட்ஸ். இது உள்ள பாருங்க லிக்விட் ஃபில் பண்ணிருக்கு. சோ தட் நம்ம லிக்விட ஊத்தி அந்த ப்ராசஸ் வேலை. இது எத்தனை லோடுக்கு ஏத்த மாதிரி அதுவும் நான் சொல்றேன் உங்களுக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல்லையும் இருக்கு, பிளேவர்லயும் இருக்கு. சோ அந்த மாதிரிதான் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல எத்தனை கவுண்ட் இருக்கும் பாருங்க, 130 கவுண்ட் இருக்கும். நல்ல வாசனையாவும் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்க, இதுல வந்து பாருங்க லார்ஜ் லோட்ஸ்னா வந்து மூணு போடணும் நீங்க. லார்ஜ் அப்படின்னா ரெண்டு பேக்கெட் போடணும், ரெகுலர் அப்படின்னா ஒரு பேக்கெட் போடணும். பாத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரிதான் இதை யூஸ் பண்ணணும். எக்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸஸா யூஸ் பண்ணா வார்னிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கிளாத்ஸ் இருக்கும் இல்லீங்களா? சோ அந்த ஒயிட் கிளாத்ஸ்க்கு நம்ம ஊர்ல உஜாலா போடுவோம், ஆலா போடுவோம், ஞாபகம் இருக்குங்க எல்லாருக்கும். சோ அதுக்குதான் இது. ஒயிட் கிளாத்ஸ் துவைக்கிறதுக்கு தான் இது ஒரு இது ஒரு லிக்விட். ஓகேங்களா? இது லிக்விட் தான். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டவுனி. இந்த டவுனி எதுக்கு அப்படின்னா பேர் டவுனி. ஓகேங்களா? அன்ஸ்டாப்பபிள்ஸ் அப்படின்னா இது இதுவுமே பிளேவர் இல்லாம நார்மலெல்லாம் வரும். பட் எனக்கு கொஞ்சம் வாசனையா இருந்ததை பிடிக்கும். ஏன்னா அழுக்கு துணி இல்லையா நம்ம போடும் போது. சோ அந்த வாசனை நமக்கு வேணும்ன்றதுக்காக இந்த ஒரு டவுனி. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க, காமிக்கிறேன் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி ஒரு குட்டி மாத்திரை மாதிரி இருக்கும் இது டவுனி. இது அவ்வளோ ஸ்மெல், ஆ சம்மர் ஸ்மெல்லுங்க இது. அதனாலதான் இது பேர் சென்டர்ட் டவுனி. சோ இது எப்படிங்க போடணும் அப்படின்னா பாருங்க, இங்க போட்டுருக்கு பாருங்க, லிட்டில் லாட் இன்டு த கேப். இதுல எடுத்துக்கணும், அதாவது வாஷர்ல போட்டுக்கணும் பிஃபோர் கிளாத்ஸ். கிளாத்ஸ் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி வாஷர்ல போட்டுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா அந்த பாட்ஸ் இதையும் போட்டுக்கணும். போட்டுட்டு வந்து நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பாட்டு தோச்சு எல்லா ப்ராசஸும் முடிச்சு கொடுத்துரும். அவ்வளவுதான், அவ்வளவுதான் இது. இப்படிதான் இருக்கும் எங்க வீட்டு வாஷர் ட்ரையர். பட் இங்க வந்து மூணு விதமா வாஷர் ட்ரையர் பண்ணலாம். எப்படின்னா ரெண்ட் பண்ணலாம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளா வாங்கலாம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லயே கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த அப்பார்ட்மெண்ட்லயே கொடுக்கறது உங்க ரெண்ட்ல அந்த காசு வாங்கிடுவாங்க. சோ இந்த மாதிரிதான் இங்க இருக்கும். இங்க இருக்கு ஹைடெக்கான மிஷின்ஸும் இருக்கு. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்ததுனால உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் இந்த வீடியோ. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சேஃபா இருங்க, சுத்தி இருக்கவங்க சேஃபா பாத்துக்கோங்க. பை பை.